கண்ட்ரி வந்து ஜப்பான், கவாகா டிஸ்ட்ரிக்ட். ஜப்பானில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவாகான் நேமில் அங்கே தான் அவரும் இருக்கார். நிறைய சிங்கிள்ஸ் ஈவெண்ட்ஸில் அவர் கலந்துருக்கார். இப்போ கரண்ட்டாக அவர் தான் சிங்கிள்ஸில் நம்பர் ஒன் பேட்மிண்டனில். வாங்க அவங்கள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி கெண்டோ மோட்டா வந்து ஒரு யங் ஏஜ்லேயே பேட்மிண்டனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். அவரோட அப்பா நொபிரோ மோட்டா தான் வந்து கெண்டோ மோட்டாவோட அப்பா. அவங்க அம்மா பற்றி எங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரில, ஸோ அவங்கள பற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்க தங்கச்சி பேர் வந்து மொமோட்டா மேகா. அவர் செகண்ட் சனை வந்து ஒரு பேட்மிண்டன் அகாடமிக்கு வந்து ஜாயின் பண்ணார். அப்புறம் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் சிக்ஸ்த்து வந்துடுச்சு. சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஜப்பானில் வந்து எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸும் ஒரு டோர்னமெண்ட் வச்சாங்க. அப்போ கூட கெண்டோ மோட்டா நம்ம போகலான்னு சொல்லி போனார். போனையும் அவர் இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறது உங்ககிட்ட, அவர் போயிட்டார். போய் அவர் வந்து அவர் ஹார்ட் ஒர்க்னால ஜெயிச்சிட்டார். அப்புறம் வந்து அவர் அந்த டோர்னமெண்ட்டோட ட்ராஃபி வந்து என்ரோல் பண்ணிட்டார். கைஸ் இப்போ நம்ம வந்து கெண்டோ மோட்டாவோட மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸை போய் பார்க்கலாம். 2014 நிறையா சிங்கிள்ஸ் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறாரு. அப்புறம் நியூ டெல்லி நடந்த தாமஸ் கப்பையும் அவரும் வாங்குறாரு. அவர் 2015 மூணு பிடபிள்யூஎஃப் டைட்டில் ஜெயிக்கிறார். அது எதுன்னு நான் சொல்லிடுறேன். சிங்கப்பூர் ஓப்பன், இந்தோனேஷியா ஓப்பன், அப்புறம் துபாய் ஃபைனல் ஓப்பன். காய்ஸ் இப்போ 2019 கெண்டோ மோட்டா வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா சாம்பியன்ஸையும் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஏஷியன் சாம்பியன்ஷிப் டைட்டில் சிங்கிள்ஸ்லையும் ஜெயிக்கிறாரு. காய்ஸ் இப்போ 2021 கெண்டோ மோட்டா வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸை குவாலிஃபை ஆகிறாரு. அப்புறம் அதுலேயும் ஜெயிக்கிறாரு. காய்ஸ் பாய் பாய். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிடுங்க. கைஸ் கடைசியில் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து கெண்டோ மோமோட்டா ஜெயிக்கல. சாரி ஃபார் த ராங் இன்ஃபர்மேஷன். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.